கொல்லிமலையில ஆனந்தமா மண்ணை தேய்ச்சி குளிச்சிட்டு உடலில் உள்ள கழிவுகளை மண்ணு உறிஞ்சி எடுக்குது. அதுவும் இது மாதிரி தண்ணியில குளிக்கிறது வீட்டுல குளிக்கிறத விட இது மாதிரி தண்ணியில குளிக்கிறது தான் வீட்டு தண்ணி போர் தண்ணியில வந்து சத்து கம்மி. இப்போ இந்த தண்ணியில உள்ள சத்தை முழுமையாக உறிஞ்சி எடுக்கும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மண்ணுன்றது இந்த தோல்ல இருக்கிற ஒரு ஒரு துகள்கள் ஓட்டைகளையும் அது வந்து ஜன்னல் திறந்து வர மாதிரி திறந்து விடுது. அதனால இந்த தண்ணியில் உள்ள சத்தை முழுமையாக உள்வாங்கிறது, இந்த பிரபஞ்சகத்தில் உள்ள சத்தை முழுமையாக உள்வாங்குகிறது, அடுத்து இந்த பூமியில் இருக்கிற இரத்தை முழுமையாக உள்வாங்கிறது. இந்த மூணு சத்தும் இவருடைய உடலை நலமோடு வாழ வைக்கும். இது மாசத்துல ரெண்டு நாள், பௌர்ணமிக்கு வந்து முன்னாள் முன்னதாக, அமாவாசை அன்னைக்கு முன்னதாக அன்னைக்கு வந்து மண்குழியில் போடுங்க. அந்த பௌர்ணமி அன்னைக்கும் அன்னைக்கு முன்னாள் அன்னைக்கு பின்னாள் அந்த சத்தை முழுமையாக உறிந்தெடுக்கும். அமாவாசையும் அதே தான், அதுக்கு முன்னாள் அமாவாசை அன்னைக்கு அன்னைக்கு மறுநாள் அந்த சத்தை முழுமையாக உறிஞ்செடுக்கும் உடம்பு. இது மாதிரி குழியில் போடுங்க. இப்போ பாருங்க, இது வந்து சோப்பு மண் போடுறேன். இந்த சோப்பு மண் வந்து என்ன அப்படின்னா வெப்பத்தை கொடுக்கும். உடல்ல இருந்தால் வெப்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வெப்பம் வந்து ரெண்டு இருக்கு, கதிரவன்லேருந்து கிடைக்கிறது வெப்பம், கத்திரிக்காய் தக்காளி முருங்கைக்காய் சாப்பிட்றது தான் சூடு. இதை புரிஞ்சுக்கோங்க. கதிரவன்லேருந்து கிடைக்கிறத வாங்கி உள்ளே கொடுக்கும். இந்த கத்திரிக்காய் தக்காளி முருங்கைக்காய் வெண்டைக்காய் கருவேடு மீன் கீனு சாப்பிட்டு சூடு ஏறினதை அந்த சூட்டை இப்போ வந்து வெளியே தூங்குது. வந்து அதான் இந்த மண் வந்து செய்யறது, வெட்ட சூடு வெளியேறும். எந்த ஊர்ல இருக்கிறாங்களோ அந்த மண்ணை எடுத்து போடுறது. ஆமா, காய் மண்ணு எடுத்து போடுங்க. அப்படி இந்த மண்ணு உங்களால் முடியல அப்படின்னா மண்ணு நான் தரேன். உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒன்னே ஒன்று, மண் எடுக்கிற இடம் ஏரி பகுதிகளாக இருந்தாலும் சரி அந்த ஊர் சாக்கடை தண்ணி அந்த ஏரிக்கு போகக்கூடாது, அதை முக்கியமாக கவனிக்கணும். அந்த மண் வந்து அமிலத்தன்மையோடு இருக்கும். அந்த மண் போட்டிங்கன்னா உடம்புல அரிப்பு குத்துரும். சாக்கடை தண்ணி போடணும். மண் எடுப்பதற்கு முன்பு ஆய்வு எடுக்கணும். இப்போ நாங்கள் எடுக்கிற மண்ணுலாம் மேலே மலையிலேருந்து எடுப்போம். அப்போ எந்த சாக்கடை தண்ணியும் மேலே போகாது. அந்த பல கோடி ஆண்டுகளாக அந்த மரத்தோட வேர் சத்தம் இலை சத்தம் பூ சத்தம் காய் சத்தம் விழுந்து மக்கி இருக்கும். அதே மாதிரி ஃபாரஸ்டில் எடுப்போம். ஃபாரஸ்டில் எந்த ஒரு சாக்கடை தண்ணியும் போகாது. நீண்ட நாள் இருந்து அவ்வளோ மேடம். இதை ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்து நின்றுடுங்களா, வண்டிங்களா? சரி ஓகே. சொல்லுங்கள் ஐயா, ஸ்டார்ட் பண்ணிட்டுமா? அனைவருக்கும் ஆத்மா நமஸ்காரம். பசித்தர் மூலிகை என்று பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள், கொல்லிமலையில் வந்து எல்லாருமே வந்து மண்குழியில் வந்து போட்டிருக்காங்க. மண்ணை தேய்த்து உடலில் வந்து குளிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து மண் தேய்த்து குளிக்கிறதால் என்ன நன்மை அப்படின்னா உடலில் உள்ள வெட்ட சூடுகளை வெளியேற்றுகிறது. அது வந்து வெளியேற்றி உடலுக்கு வந்து குளிர்ச்சி பொறுமையா. இந்த தோல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு செரிமானம் உள்ளிருந்து கழிவு வெளியே எடுக்கும், வெளியிருந்து சத்தை உள்ளு கடக்கும். அப்ப இந்த மண்ணை தேய்த்து குளிக்கிறதால பிரபஞ்ச சக்தியை உள்ள தோல் எடுக்கும். இந்த குளியல் என்பது மாதத்துக்கு இரண்டு முறை போட வேண்டும். அமாவாசை அன்னைக்கு முன்னாள் முன்னதாக அன்னைக்கு போட வேண்டும். அப்ப முன்னதா போட்டீங்கன்னா அமாவாசையோட சத்து முழுமையாக உள்வாங்கும். அது வந்து அன்னைக்கு உள்வாங்கும், அன்னைக்கு முன்னாள் உள்வாங்கும், அன்னைக்கு பின்னால் உள்வாங்கும். அதே மாதிரி பௌர்ணமிக்கு முன்னாள் போடுங்க. அந்த மூணு நாள்